கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். வருடத்தினுடைய தொடக்க கட்டத்திலே இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனது ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்திலே தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவனது பரிபூரணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக எதிர்பார்ப்புகளுடன் இந்த வருடத்தை தொடங்கியிருக்கிறோம். உண்மையாகவே தேவனும் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய சில நிபந்தனைகளும் சில காரியங்களும் உண்டு. நீங்கள் சங்கீதம் 1 வாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்னா, இந்த பூமியிலே நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் நன்மையை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நீங்க கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருந்தீங்கனாவே தேவனது ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் என்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஊர்க்கதை பேசிட்டு அதாவது பாவிகளோடு உட்கார்ந்து கொண்டு கலியாட்டத்தோடு அதாவது பரியாசம் பண்றவங்களோட உட்கார்ந்துட்டு கேள்வி கதைகள்லாம் பேசிட்டு இருக்காம ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நித்தமும் அவருடைய வசனத்தின் மீது பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது வாசித்து வாசித்து தேடி தேடி அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒரு புதையலை போல நாம் தேடி தேடி வாசிக்கும் பொழுது நம்மை அவர் தேடி வந்து ஆசீர்வதிப்பதாக, நம் எல்லா விதமான பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதாக இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விரும்பி அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் தேடி தேடி ஓடி பார்க்குறாங்க. ஆனால் பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அவர்கள் தேடியும் வெறும் வெட்கமே மிஞ்சி போன ஒரு சூழ்நிலையில் அவங்க திரும்பி வந்துடுறாங்க. ஈவன் அநேக கிறிஸ்துவர்கள் கூட பாருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கேயோ மைல் கணக்காக நடந்து போய் ஆலயங்கள்லாம் தேடி தேடி பார்த்தோம், கடைசியில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. மாத்திரம் பாருங்க, அது மாத்திரம் இல்லாத இன்னைக்கு நிறைய பேர் வந்து பைபிளை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்குவாங்க தன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. ஒரு சிலர் சிலுவையை கிராஸை போட்டுக்குவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவல்லாத மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த படங்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா தூபத்தை காட்டி அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலை அந்த மலர்லாம் வச்சு அங்கே எப்படியாகிலும் ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஆசீர்வாதம் வந்துடாதா, கடவுள் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு சொல்லி நிறைய ஷார்ட் ரூட்டு என்னென்னவோ அவங்களுக்கு மைண்டில் இருக்கிறபடியெல்லாம் அவங்க பிளான் பண்ணி திட்டம் பண்ணியும் கடைசியில் அந்த வருடம் முழுவதிலும் எந்த ஆசீர்வாதம் இல்லாதபடி அவங்க வந்து ஏமாற்றத்துடனும் அவங்க விண்ணப்பங்கள் கேட்கப்படாமலும் போகிறதுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்கிறதுல எனக்கு பிரியமே இல்லை, மாறாக என்னுடைய வேதத்தில் நீ பிரியமாக இருந்தினா என்னுடைய வேதத்தை நீ இரவும் பகலும் தியானம் பண்ணி நீ என் மீது வாஞ்சியாக இருப்பேன்னா என்னுடைய பாதத்தில் நீ அமர்ந்திருப்பதை கற்றுக்கொள்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வருடம் முழுவதிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய தேவைகளை அனைத்தையும் சந்திப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 119:105 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதா. பாருங்க, கடவுளுடைய வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு வந்து அவருடைய வசனமே நாம் நடக்கக்கூடிய அந்த பாதைக்கு வெளிச்சமாயும் நம்முடைய கால்களுக்கு அது தீபமாயும் இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை இதை காண்பித்து நாம் ஆசீர்வதிக்க வேண்டிய விதங்களை அது நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதா. எனவே தான் நீங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். பாருங்க, இப்படியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெல் பிகினிங் இஸ் ஆஃப் டன்னு சொல்லுவாங்க, அதாவது குட் ஸ்டார்ட் இஸ் ஏ ஆஃப் த டன் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் நல்ல தொடக்கத்தை நாம் செய்யும் பொழுது
பாதி டாஸ்கை நாம் நல்ல வெற்றியாக முடிச்சிருவோம்னு சொல்லுவாங்க. எனவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் பாதை அமைய, ஆசீர்வாதத்தின் தொடக்கமாக உங்கள் ஆண்டு அமைய என்ன பண்ணுங்கன்னா, இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கக்கூடிய காரியங்களிலே நீங்கள் பிரியம் வையுங்கள். நிச்சயமாகவே தேவனும் உங்கள் மீது பிரியம் வைத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, ஐயா, இரவும் பகலும் உம்முடைய வசனத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த டெய்லி சென்ற பார்க்கிற உம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மீது பிரியம் வைக்கக்கூடியவர்களாய் நீர் எங்களை உருவாக்கும்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.